பிரசு மீட்டிங் போட்ட நோக்கம் மாநில மாவட்ட தலைவராகிய பாபு அருமையான ஒரு செயல் வீரர். இன்னைக்கு அவர் செய்திருக்கிற ஒரு வளர்ச்சி பொள்ளாச்சி, கணத்துக்கடவு, காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, கரூர் போன்ற எல்லா மாவட்டங்களுக்கும் இரும்புகளாக ஜீப் எடுத்துகிட்டு போய் வளர்த்திருக்கார். அவரை ஒரு சிலர் சுயநலத்துக்காக சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அவர் சங்கத்தில் ஒற்றுமைக்கு பங்கம் அளிக்கிற வகையில் மாநில துணைத் தலைவர் அவர்கள் நீக்கியிருக்கார். அது செல்லாது. ஏன்னா ஒரு நீக்கிறது சேர்த்துறது மாநில தலைவருக்கு தான் அதிகாரம், பொதுக்குழு கொடுத்துருக்குது, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் அவரை நீக்குவது செல்லாது. அவர் மீண்டும் இந்த மாவட்ட தலைவராக பணியாற்றி விவசாயிகளுக்கு ஆதரவாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் சொல்லிட்டு, நதிநீர் ஆனமலை நல்லாறு இன்ன நதிகளும் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றிக்கிற அரசுக்கு நன்றியும், என்ன சீக்கிரம் சொல்றீங்க, நன்றியும், விவசாயிகளுக்கு நிவாரணம், அங்கே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், பல விவசாயிகளுடைய பிரச்சனையும் அரசு எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுட்டு, இந்த கல்லுக்கடை என்பது நீங்கள் பல கூட்டத்தில் எங்களுக்கு கேட்டிருக்கீங்க, பேட்டி கேட்டிருக்கீங்க. கல்லுக்கடை ஒரு சுகாதார உணவு, ஏதோ வெள்ளக்காரன் அவனுடைய சரக்கை விற்பதுக்காக போட்ட தடை, நம்மளுடைய மாண்புமிகு நம்ம அரசு அம்மா அரசு, அதில் இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடியார் உடனே விவசாயிகளுக்கு கல் இறக்க அனுமதி வழங்கணும்னு உங்கள் சார்பிலையும் விவசாய சங்க சார்பிலையும் நான் கேட்டுக்கிறேன். அவனோட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து, ஏன்னா நல்லா ஆனமலை நல்லாறு, அத்திக்கடவு அவனாசி, இன்னும் பல திட்டங்களை அரசு கொடுக்குற காரணத்தினால நாங்கள் இந்த 18 தொகுதிக்கு நாங்கள் ஒரு குழு போய் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை தேடி தருவோம் என்று இந்த நேரத்தில் எல்லாம் போறோம். அதுக்கு ஒரு குரூப்பு பிரிச்சா போகுது, நம்மகிட்ட 1000 பேர் இருக்கு. 20 தொகுதி மன்னிக்கணும், 20 என்ன